புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு மனு திடத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும், இருமாப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத ஆரம்பம் ஆவணி 1ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ள வராரு. என்றைக்குமே ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருந்தாலே ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஏற்கனவே சிம்ம ராசிக்கு கொஞ்சம் தைரியத்துக்கு குறைச்சலே கிடையாது. இது சூரியன் வேறு ஆட்சி பலத்தோடு அமர்றாரு. நீங்கள் சொல்கிறது தான் சட்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்த்து பேச முடியாது உங்ககிட்ட. அதனால் யார் பேசினாலும் அவர்களை அடக்கி உக்காத்த வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காரு, சனி பார்வையில். தூக்கத்துக்கு குறைச்சல் இருக்காது, ஆனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். காரணம், சனியின் பார்வையில் முதல் 13 நாட்கள் ஆவணி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு சனியின் வக்கர பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்கு. வக்கர பார்வை இருந்ததுன்னா நற்பலன்கள் ஏற்படும். அதனால 13ஆம் தேதி ஆவணி 13 ஆகஸ்ட் 29 வரை தூக்கத்துக்கு குறைச்சல் இருக்காது. மாத்திரை போட்ட மாதிரி, தூக்க மாத்திரை போட்ட மாதிரி நல்லா தூங்குவீங்க. ஆனால் ஆகஸ்ட் 29 ஆவணி 13க்கு அப்புறம் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிம்மதி இல்லாத தூக்கம் ஏற்படும். நிம்மதி இல்லாத தூக்கத்தினால் எந்த விதமான உடல் ஆரோக்கியமும் இல்லாதவர்களுக்கு கூட ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வக்கர குரு பார்வை இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த வக்கர குரு கெடுபலன்களை தரக்கூடியவர். உங்கள் ராசி, உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு நட்பு கிரகம் குரு, ஆனால் அங்கே கெட்டு போயிருக்காரு. அவர் கெட்டு போகிறதுனால, அதுவும் சனி பார்வையில் இருக்கிறதுனால கெடுபலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு. ஒரு கேள்வி வரும், சார் மற்ற ராசிக்கு யாருக்கோ சொன்னீங்க குரு கெட்டு போயிருக்காரு, அவரு கெட்டு போன குருவை சனி பார்க்குறாரு அப்படின்ட்டு. உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு நட்பு கிரகம், நட்பு கிரகம் கெட்டு போனால் கெடுபலன்களை தரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எதிரிகளிடம் நிதானத்துடன் பேசுவது நல்லது. 2ஆம் இடத்துல புதன் உச்ச பலத்தோடு இருக்கார். அந்த புதனுக்கு குருவின் பார்வை வருது. குரு பார்வை வர்றதுனால உங்களுடைய வார்த்தைகள் எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கணுமே தவிர உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்காது. அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுவதற்கும் வரவுகளில் தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிந்தவரை வார்த்தைகளில் கண்ட்ரோல் தேவை. வார்த்தைகள் நிதானமாக யோசித்து பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை நிறையா விரயமாக்கிடாதீங்க. சார் எல்லா ராசிக்கும் இதை தானே சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாத்துக்குமே. ஒரு மனுஷனுக்கு எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த தலையில் இருக்கிற வாய் தான் எல்லா வியாதிக்கும், வெளியில் இருக்கிற வியாதிகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த டாக்டர் சொல்லுவார், நீ இன்னைக்கு நிறையா சாப்பிடாத, உன் பல்லை ஒழுங்காக க்ளீன் பண்ணிக்கோ, பல்லு சுத்தமாக இல்லைன்னா வியாதி வரும், வாய் துர்நாற்றம் அடைந்தால் வயிறு சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாய் தான். அந்த வாயை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதுன்னா எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு வரும். வாயினால வியாதியும் வரும், வாயினால விரோதியும் வருவான். அதனால இந்த மாதம் உங்களுக்கு விரோதிகள் வரும் மாதமாக இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் யோகத்தை தரக்கூடிய கிரகம்னு பார்த்தா செவ்வாயும் குருவும். இந்த குரு இங்கே சாதகமாக இல்லை. அதனால வரக்கூடிய பலன்களில் தடை ஏற்படும், குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும்,
குழந்தைகளே சில சமயம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை எதிரியாக பாவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் உங்களுக்கு எதிராக செயல்படும். வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் நல்ல வருமானம் இருந்திருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா வருமானம் குறைய துவங்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டியாக உங்களை நினைப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ப்ராடக்ட் பண்ணுறோம், நீ இந்த ஏரியாவை பார்த்துக்கோ நான் இந்த ஏரியாவை பார்த்துக்கிறேன்னு. ஆனால் இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வருமானத்தை பார்த்து அவர் என்ன நினைப்பாரு, இவன் மட்டும் இவரை சம்பாதிக்கிறாங்க, நான் ஏன் அங்கே போய் பண்ணக்கூடாது, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் என்ன பிரயோஜனம் எனக்குன்ட்டு உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே அவர் வந்து வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. இதற்கு காரணம் சனியின் வக்ர பார்வை அல்லது சனியின் நேர் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால நட்பு வட்டத்தில் விரிசலை ஏற்படுத்துவார் சனி பகவான். இந்த மாதத்தில் அது நடக்கும். அதே சமயம் இந்த கன்னிராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசு இயந்திரம் அல்லது உங்களுடைய பதவியின் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள். விரயஸ்தானத்தில் சூரியன் இருந்தாரு, இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டாரு. அதனால நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம எது எடுத்தாலும் தைரியமாக பண்ணலான்னு. ஆனால் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. சனி பார்வை விரயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களுக்காக, நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்காகவும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்காகவும் செலவுகளை ஏற்படுத்துவார். அதனால் செலவுகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் கடன் வாங்கும் யோகத்தை பெறுகிறீர்கள். ஆறாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, அதனால கடன் அதிகரிக்கும் மாதமாகவும் இருக்கும். இது குழந்தைகளுக்காகவும் இருக்கும், உங்கள் ஆரோக்கியத்திற்காக இருக்கும், உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் தேவைகளுக்காகவும் கடன் வாங்கும் யோகம் இருக்கு. நிதானத்துடன் யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த செலவு பண்ணால் எனக்கு தேவையா, இவர்களுக்கு செலவு பண்ணால் எனக்கு லாபம் வருமா அப்படிங்கிறத யோசிங்க. நான் பாட்டுக்கு செலவு பண்ணுறேன், எனக்கு வந்தால் லாபம், வராட்டி போனால் போட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு எதிரிகளை பலப்படுத்தும். கூட இருக்கிறவங்களே உங்களை எதிரியாக பார்ப்பாங்க, உங்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு செய்வார்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல சனி பார்வையில் இருக்காரு. கூட இருக்கிறவங்களே எதிரியாக இருப்பாங்க, உங்கள் கூட வியாபாரம் பண்ணவங்களே எதிரியாக இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் தேவையற்ற சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதன் காரணமாக உங்களுக்கு கடன்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலுக்காக செலவுகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்காது, தண்ட செலவாக இருக்கும். இட் இஸ் எ டெட் இன்வெஸ்ட்மெண்ட், யூ வில் நாட் கெட் ரிட்டர்ன்ஸ் இன் அவுட் ஆஃப் இட். அதனால் எந்த முதலீடு செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்கள். அகலக்கால் வைத்து விடாதீர்கள். அகலக்கால் வச்சா திருப்பி காலை சுருக்க முடியாது, கடன் மேலே கடன் ஏறிக்கிட்டே போகும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் வந்துட்டே இருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு சொந்தமான பணமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு சொந்தமான பணமாக இருக்காது. மூத்த சகோதரர்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள். அதனால் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கறதுனால நீங்கள் அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது அப்படி கிடையாது. அவர்கள் உங்களை மேல் ஆதிக்கம் செலுத்துறதுனால உங்களுடைய பணவரவும் அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சமூக அந்தஸ்தில் அவர்களால் ஒரு சிறு கீறல் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான பலன் உங்களுக்கு கடன்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் வாங்கிறதுனால செலவுகளும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளால் மன நிம்மதி இழப்பதற்கும் குழந்தைகளின் தேவைகளுக்காக எதிர்காலத்திற்காக செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மறைமுக தேவைகளுக்காக நீங்கள் வாங்கும் கடன்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும், குடும்பத்தில் அவமரியாதையை ஏற்படுத்தும், உங்களுக்கு எதிரிகளை நீங்களே வளர்த்து கொள்ளும் மாதமாக இருக்கிறதுனால முடிந்தவரை யாருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து விடாதீர்கள்.
சார் என்ன சார், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நல்லதுன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. எஸ், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நல்லது, ஆனா யாருக்கு பண்ணணும்னு இருக்கு? பாத்திரமடைந்து பாத்திரமருந்து பிச்சை இடுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்கள்லாம். நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா அந்த ஹெல்ப்புக்கு தகுதியானவரா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு ஒரு ஹெல்ப்பை கொண்டு போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த நபர் கொண்டு போயிட்டு 10,000 to 9,000 ரூபாய்க்கு அவர் வந்து டாஸ்மாக்ல செலவு பண்ணாருன்னா உங்களுக்கு தான் அந்த பாவம் வருமே தவிர அவருக்கு அந்த பாவம் வராது. இது பாவம் புண்ணியம் என்ன கணக்கு? ஹெல்ப் பண்ண புண்ணியம் கிடையாதுன்னா ஹெல்ப் பண்ண புண்ணியம் 10% தான், அந்த 1,000 ரூபாய்க்கு தான், மீதி 9,000 ரூபாய் உங்களுக்கு பாவ கணக்கில் சேரும், அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவனை குடிக்க வச்சுட்டான்னு உங்களை சொல்லுவாங்க. அதனால முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய தரம் தெரிந்து உதவி செய்வது நல்லது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4வது இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கு தசமஸ்தானத்திலிருந்து. அதனால பூமியினால் உங்களுக்கு லாபம் ஏற்படும், பூமியின் மூலமாக விளைச்சல் அதிகரிக்கும், பூமியின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். பூமி தொடர்பான அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் புதிய முதலீடுகள் செய்து பூமி வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டு அதிபதியான குரு இங்கு கெட்டு போயிருக்கிறதுனால உங்களுக்கு 2 சாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து உங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். பசு சாபம் இருக்கு, சுமங்கலி சாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ரெண்டுலேருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு கோதானம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். கோ பூஜை பண்ணுங்க, பசுமாட்டுக்கு பில்லு வாங்கி கொடுங்க, பசுமாட்டுக்கு வெள்ளத்தை கொடுங்க, பசுமாட்டுக்கு அன்னத்தை கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு வேர்க்கடலை கொடுக்கலாம், இல்லையா அகத்திக்கீரை கொடுக்கலாம். இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டில் இருக்கிற எத்தனை உறுப்பினர்கள் இருக்கீங்களோ, நீங்க 5 பேர் இருக்கீங்கன்னா 5 சுமங்களுக்கு, 8 பேர் இருந்தீங்கன்னா 8 சுமங்களுக்கு உங்க கையால வெத்தலை பாக்கு பழம் போன்ற சௌபாகிய திரவியங்களை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இதை செய்து அவர்களின் காலில் விழுந்து ஆசி வாங்க வேண்டும். அதனால அந்த நபர் அந்த சுமங்கலி உங்களை விட வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு எதிரிகள் இல்லாத மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.